வணக்கம். நிண்டி சுவாமிநாதன். காலபைரவர், இன்றைக்கு இந்த காலபைரவர் வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வழிபாடாக நடந்து கொண்டிருக்கிறது. பைரவர் என்றால் பயத்தை போக்கக்கூடியவர், சிவஸ்வரூபம், நான்கு கைகளோடு இருக்கிறவர், 18 கரங்களோடும் 32 கரங்களோடும் இருக்கக்கூடியவர் காலபைரவர். இந்த காலபைரவர் எப்படிப்பட்ட தீய சக்திகளை எல்லாம் விரட்டக்கூடியவர்ங்கிறது தெரியும். இந்த பைரவருக்கு தீபம் ஏற்றுவது என்றால் நான்கு பக்கமும் தீபத்தை ஏற்றுவது, ஒரு முகம் ஏற்றக்கூடாது. ஒரு விளக்கில் நான்கு முகங்கள் இருக்கின்ற தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். அஷ்டமா சித்திகளை தரக்கூடியவர். ஒரு காலத்தில் கோவிலை பூட்டி சாவியை கொண்டு போய் அந்த பைரவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு வந்துவிடுவார். அவர்தான் காவல் இருப்பார், ஒரு காவல் தெய்வமாக வாழக்கூடியவர். காசி மாநகரத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த காலபைரவருடைய அனுமதி இருந்தால்தான் பிரவேசிக்க முடியும். காசியில் நான்கு பக்கமும் 8 திக்குகளும் இந்த காலபைரவர் தன்னுடைய ஆளுமையை வைத்துக் கொண்டு காவல் காத்து கொண்டிருக்கிறார். காசியில் இருக்கக்கூடியவர் காலபைரவர். அஷ்டமி திதிகள், தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த காலபைரவருக்கு தீபமேற்றி தயிர் சாதம் படைத்து வடைமாலை சார்த்தி அர்ச்சனை செய்தோமேயானால் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் குறையும். 27 நட்சத்திரங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும், 12 ராசியினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும், 9 நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவராக இந்த காலபைரவர் இருக்கிறார். எல்லா சிவன் கோயில்களிலும் இந்த காலபைரவர் அருளாசி தந்து வருகிறார். காலபைரவரை வழிபாடு செய்கின்ற பொழுது மனதார உங்களுடைய குறைகளை கூறி வழிபாடு செய்யும். பில்லி, சூன்யம், செய்வினை, கந்திஷ்டி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த காலபைரவரே உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தெய்வமாக கருது. இந்த காலபைரவர் சிவபெருமானுடைய சொரூபமாகவும் சிவ அம்சமாகவும் நாயை வாகனமாக கொண்டவரும், சிவன் சன்னதியில் இருந்து அருள் பாலிக்கக்கூடியவராக இருக்கும். இதில் பைரவர் என்கின்ற பொழுது சுரணாகர்ஷ பைரவர், அஷ்டபைரவர் என்று நிறைய இருக்கிறது. இந்த சுரணாகர்ஷ பைரவர் அப்படிங்கிறது, சுரணாகர்ஷ பைரவரை எவன் ஒருவன் சரியாக பூஜை செய்கின்றானோ அவன் செய்கின்ற பூஜையில் இருக்கக்கூடிய வில்வங்கள் அனைத்தும் தங்கமாகிவிடும் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட இந்த பைரவரை நீங்களும் வழிபாடு செய்யுங்கள். பைரவாஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, காலாஷ்டமி என்று சொல்லக்கூடிய அஷ்டமிகளில் பைரவருக்கு முறையான வழிபாடுகள் செய்யுங்கள். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடைக்குதோ அதிலெல்லாம் வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சு பைரவர். பைரவரை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி விளக்கேற்றினால் உங்களுக்கு பலன் கிடைக்கும், நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவிட உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பைரவரை வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பைரவரை வழிபாடு செய்யுங்கள். நன்றி.